செம்மொழியின் பெருமைகளை பொதுமக்கள் அறிய செய்யத்தக்க ஊடக வழிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்த முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் செம்மொழி தமிழாய்வு தற்போதைய நிலை மற்றும் அரசு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் வளர்ச்சித்துறை போன்ற மாநில அரசின் தமிழ் பிரிவுகளுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். பின்னர் அதிகாரிகளுடன் பேசிய முதலமைச்சர், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இம்மையத்தின் பணிகளை தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையுடன் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்றார். முன்னதாக பல்வேறு தொகுப்புகள் அடங்கிய 8 தலைப்பிலான நூல்களை முதலமைச்சர் வெளியிட தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பெற்றுக் கொண்டார். தமிழ் ஆராய்ச்சி மற்றும் பதிப்புகள் தவிர இந்த செம்மொழி ஆய்வு மையத்தின் பணிகளில் மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களை அடையும் வகையில் செயல்பாடுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மொழி தமிழின் தொன்மையையும் தனித்தன்மையையும் அவற்றின் மரபு தொடர்ச்சியையும் ஆராய்ந்து பாதுகாப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது.